ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெத்தலையில் சட்னிங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, இன்ட்ரெஸ்டிங்கானது. இப்போ ஆடி மாதம் தை மாதம்லாம் வந்துச்சு அப்படின்னா வெத்தலை நிறையா வேஸ்ட் ஆகும். நம்ம ரெகுலராக போடுறவங்களாக இருந்தால் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டுடுவோம், இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போகுதேன்னு ஒரு பக்கம் சங்கடமாக இருக்கும். ஆனால் இது பண்டிகை முடிஞ்ச மறுநாளே இந்த சட்னியை செஞ்சிட்டோம் அப்படின்னா வெத்தலையும் செலவாயிடும், நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெத்தலையில் ஒரு துவையல். துவையல்னு சொல்லலாங்க, சட்னின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் ருசியான ஒரு ஹெல்த்தியான சட்னி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இது வந்து வெத்தலை, ஒரு 10 வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி 2 இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது. இப்போ பாருங்கள், வாண்டி ரெடியாக இருக்குது. இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டால் இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வாண்டில கொஞ்சோண்டு ஈரம் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நெல்லிக்காய் கஷாயம். இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இது ரொம்ப இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது. இது வந்து 1 லிட்டர் தண்ணி வச்சு நல்ல பெரிய நெல்லிக்காய் ஒன்று, கொஞ்சம் இஞ்சி, 4 மிளகு, ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன். இதில் வந்து கற்பூரவல்லி இலையும் சங்குப்பூவும் இருந்தால் போடுவேன் நான், அதுவும் சேர்க்கறது உண்டு. இதில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஷாயம். இது வந்து டெய்லி 2x எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கிறோம். எங்களது வந்து பிஸ்னஸ் வந்து மளிகை கடைங்கிறதால நிறைய பேர் வந்து போகிற இடம் அப்படிங்கிறதால ஒர்க்கர்ஸ்க்கும் நாங்களும் இது குடிக்கிறோம். இது வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான கஷாயம் கூட. அப்புறம் இது பாருங்கள், இது சோம்பு கஷாயம். இது காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, டீ சாப்பிட்ட அப்புறம் கேப் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நாங்கள் 2 பேரும், எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்கள் எல்லாம் கொஞ்சம் எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இது நல்ல ஒரு ஜீரணத்தை கொடுக்குது. அதுவும் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு, அபோவ் 50 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும். பசி எடுக்கிறது, அப்புறம் அன்இீசினஸ் அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இது காலையில் மட்டும் நாங்கள் குடிப்போம், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டு நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு வாண்டியில் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். நாம இதில் வந்து பச்சை மிளகாய் போடும்போது பழுத்த பச்சை மிளகாய் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டில் அப்படி இருந்தது அப்படின்னா பச்சை மிளகாய் பழுத்தது போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வதக்கினோம் அப்படின்னா டக்குன்னு வதங்கும் உங்களுக்கு. இது காலையில் டிஃபனுக்கு எல்லா தோசை வெரைட்டிஸு, இட்லி, வெண்பொங்கல், ஆப்பம், அது போல் பிரெட்டு எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும் இந்த சட்னி. இதை மூடி வச்சு நம்ம வதக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியும் வெத்தலையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கஷாயம் காமிச்சேன் இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு உடனே டவுட் வந்திருக்கும், எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது 1 லிட்டர் வச்சேன் அப்படின்னா ஒரு டம்ளர் 200 மில்லி அளவுக்கு குறையணும். 800 மில்லி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் 100 மில்லி, 150 மில்லி வரைக்கும் நம்ம குடிக்கலாம். அதுவும் இதமான சூட்டோடு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள், இந்த சோம்பு கஷாயமும் அப்படி தான். இப்போ நான் குடித்தது போக மிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த கஷாயத்துலேயும் ஊற்றிடுவேன் நான், அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப ஹெல்த்தியான கஷாயம் இது கூட. இப்போ 1/2 லிட்டர் வச்சதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு குறையணும், அந்த அளவுக்கு குறைஞ்சி கொதிக்க வச்சா சூப்பராக இருக்கும். இது வந்து இதமான சூட்டில் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரண சக்திக்கு. அது மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம், ஒரு மாதிரி அஜீர்ணமாக இருந்தது அப்படின்னா கூட இந்த சோம்பு தண்ணி குடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஜீரணத்தை கொடுக்குது, அந்த ஹெவினஸ் தெரியறதில்ல. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. நாம் இந்த தக்காளியை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த காம்பு வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணுங்க. நம்ம தக்காளி வந்து எப்போ யூஸ் பண்ணாலும், கண்டிப்பாக எதில் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட்டு ஜூஸே போட்டு குடித்தா கூட இந்த காம்பை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து மெயினாக வந்து கிட்னி ஸ்டோன் விழுறதுக்கு அதிக இது இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஈஸியாக இருக்கும், ஹெல்த்துக்கு நமக்கு நல்லது. இப்போ பாருங்கள், இதை தோல் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வெத்தலையை கட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ இது பாருங்க இந்த காம்பு ஃபுல்லாவும் இந்த நுனி பகுதியும் கட் பண்ணிடுங்க இந்த காம்பு நுனியும் எடுத்துருங்க இப்போ நாம அதோட சேர்த்துடலாம் இந்த வெத்தலையும் சேர்த்துடலாம் இப்போ இதுல வந்து இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்காதீங்க ஏன்னா வெத்தலையோட அந்த காட் வந்து குறஞ்சி போயிடும் அதுக்கோசம் நான் எதுவும் சேர்க்க மாட்டேன் இதுல இஞ்சி பூண்டெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே போயிடும் இப்போ நாம வந்து இளம் வெத்தலையா இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க உங்களுக்கு வெத்தலை வந்து கொஞ்சம் முத்தினதாவோ இல்லை கருப்பு வெத்தலை நான் யூஸ் பண்ணது வந்து இப்போ வெள்ளை வெத்தலை யூஸ் பண்ணுறேன் இதுவே உங்களுக்கு கருப்பு வெத்தலை தான் கிடைக்கும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதை நம்ம இது கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம் நல்லா தக்காளி சாகி ஆற வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் காரத்துக்கும் கலருக்கும் அந்த ருசிக்கும் நம்ம இது போடணும் பச்சை மிளகாய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அப்படின்னா காரம் ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்வாங்க இது வந்து கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இது நம்ம அப்படியே ஆறவிட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ இதுக்கு தேவையான நல்லா உப்பு இதில் நம்ம சேர்த்துடலாம் இது வரைக்கும் நம்ம வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு வெத்தலை சட்னி அருமையான ஒரு டேஸ்டோட இருக்கு நீங்கள் வந்து காரம் மட்டும் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வெத்தலையும் காரம் இருக்கிறதால உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னியாக இருக்கும் எல்லா டிஷ்ஷஸோடையும் பொருந்து போகும் பிரெட்டு கூட நம்ம சாண்ட்விச் பண்ணுறதா இருந்தால் இந்த சட்னியை தேய்ச்சிட்டு நம்ம உள்ள என்ன ஃபில்லிங் வேணுமோ அது மாதிரி வைக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்னி ஹெல்த்தியான சட்னியும் கூட இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சானு பார்த்துக்கோங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்